हेलो फ्रेंड्स वेलकम टू जेक्चा किचन இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா குனாஃபா இன்னைக்கு நம்ம அரேபியன் ஸ்பெஷல் ஸ்வீட் குனாஃபா பண்ண போறோம் அதாவது இதோட ஒரிஜின் என்னன்னு பார்த்தீங்கன்னா துருக்கி தான் ஆனா இங்க யுஏல ரொம்ப ஃபேமஸ் இன்னைக்கு நம்ம குனாஃபாவை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ண போறோம்னு பார்க்க போறோம் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் பாத்தீங்கனா குனாஃபா செய்யறதுக்கான முக்கியமான பொருட்கள்லாம் இங்க இருக்கு அதல என்னன்னு பார்க்கலாம் ரோஸ்டட் வெர்மிசெல்லி இப்ப நீங்க ரோஸ்டட் வெர்மிசெல்லியை வச்சு நிறைய பாயாசம் கேசரி எல்லாம் பண்ணி பார்த்திருப்பீங்க ஆனா இது ரொம்பவே சிம்பிள் அது நாம உங்களுக்கு ஈஸியா சொல்லி தர போறோம் फ्रेंड्स குனாஃபா பண்றதுக்கு முக்கியமான தேவையானது ghee and whipping cream அதோட நாங்க நல்லா உடைச்ச பாதாம் and பிஸ்தா வச்சிருக்கோம் நீங்க வந்து மிக்ஸில கூட போட்டு அடிச்சுக்கலாம் இது உங்களோட விருப்பம்தான் அதோட நாங்க 1 கப் பட்டர் வச்சிருக்கோம் அதுக்கு அப்புறம் குனாஃபாக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு பொருள் சீஸ் நாங்க வந்து மொசரல்லா சீஸும் கிரீம் சீஸும் mix பண்ணி வச்சிருக்கோம் ஏய் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணு ஓகே ஓகே फ्रेंड्स நாம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிரோம் फ्रेंड्स ஃபர்ஸ்ட் நம்ம லைட்டா நம்ம எடுத்துக்கிற 1 கப் பட்டர் வந்து லைட்டா ஸ்கூர் பண்ணிக்கோம் நம்ம வந்து மெல்ட் பண்ணியாச்சு நம்ம வந்து நல்லா ஸ்கூர் பண்ண बटर வந்து நம்ம ரோஸ்ட் வெர்மிசெல்ல சேர்க்க போறோம் फ्रेंड्स இப்போ நம்ம ஒரு கண்டெய்னர்ல தண்ணியை நம்ம நல்லா தடவிச்சிட்டு இப்போ நம்ம ghee போட்டு நல்லா எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ண போறோம் அடுத்து நம்ம ரோஸ்ட் வெர்மிசெல்லை எடுத்து இந்த கண்டெய்னர்ல ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணனும் फ्रेंड्स இந்தமே ஒரு கர்னி எடுத்துக்கிட்டு இந்தமே நல்லா பிரஸ் பண்ணி கேப் இல்லாம வச்சுக்கோங்க இல்லனா சீஸ் வந்து கீழ இறங்கிரும் फ्रेंड्स அடுத்து நம்ம ஒயிட்டிங் கிரீம் அப்ளை பண்ண போறோம் இன்னுசலிய ஒரு லேயர் பண்ண மாதிரி இதையும் ஒரு லேயர் வந்து நம்ம அடிக்கணும் फ्रेंड्स நம்ம அடுத்து சீஸ் சேர்க்க போறோம் फ्रेंड्स இப்போ நம்ம மீதி இருக்கிற வெர்மிசெல்லிய நம்ம மேலே அப்ளை பண்ண போறோம் फ्रेंड्स நம்ம பண்ண குனாஃபாவை நல்லா ஃப்ரெஷா கொடுத்து பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் கேப் இல்லாம நல்லா இருக்கும் फ्रेंड्स இப்போ நம்ம பாத்திரத்தை ப்ரீ ஹீட் பண்ணிக்க போறோம் फ्रेंड्स இப்போ நம்ம சைட் பை சைடா sugar syrup பண்ண ஆரம்பிச்சிரோம் sugar se tachi power cup water sepom friends konjona elaka sepom friends one pinch of salt sepoma friends ipo nama kunafa ve sugar syrup stove la yetiyaachu kunafa oda one side ready aava 10 minutes aavum adhukku nam wait panuvom friends ipo nama vella eduthaachu ipo nama adutha pakkam kavuthukku porom फ्रेंड्स இப்போ நம்ம குனாஃபாவோட ஒரு பக்கம் திருப்பி வச்சிருக்கோம் நல்லா வெந்து நல்லா ரோஸ்ட் கிறிஸ்பியா இருக்கு நம்ம அடுத்த பக்கம் திருப்பி வச்சிருக்கோம் இது ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் फ्रेंड्स இப்போ நம்ம குனாஃபாவோட ரெண்டு சைடு பேக் பண்ணியாச்சு நம்ம ஓபன் பண்ணி பாப்போம் फ्रेंड्स நம்ம இப்போ குனாஃபாவை பண்ணியாச்சு இப்போ நம்ம சின்ன சின்னதா கட் பண்ண பாதாமும் பிஸ்தாவும் அத ஆட் பண்ண போறோம் அதுக்கு அப்புறம் பண்ண சுகர் சிரப் ஆட் பண்ண போறோம் ஹேப்பி பர்த்டே டு ஷாஃபி அப்படியே கேக்குமே வருது கேக் மாதிரி இருக்கு ஈஸியா இருக்கு
நான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன். நல்லா பார்க்கவே நல்லா சீசியா இருக்கு, நல்லா ரோஸ்டா இருக்கு. ஓ சீசி எடுக்கவே பெரிய விஷயம். ரொம்ப சாஃப்டா இருக்கு, நல்லா சூப்பர் ஸ்வீட்டா இருக்கு. சரியான சீசி அந்த இது இருக்கு, நல்லா ரோஸ்ட் ஆகி ஒரு பெர்ஃபெக்டான ஸ்வீட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த குனாஃபா வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா ஜெக்ஷாவோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே கீழே பெல் ஐகானும் தட்டி விட்டுருங்க. பாய்.